நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு தேடுதல் இருந்த ஒரு ஆன்ம சாதகன் ஒருத்தன் வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் முழுமையான வாழ்வு, அதனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா முயற்சியும் கடுமையாக மேற்கொள்கிறான். அவனோட முயற்சி எல்லாமே அப்படியே தோற்று போயிடுது வழக்கம் போல். அவன் ஒரு நாளும் நிகழ்காலத்தில் வாழவே இல்லை. கடந்த கால கவலையினால இல்லை எதிர்காலம் பற்றிய பயத்தினால அவன் ரொம்ப துன்பமாக இருக்கான். நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படிங்கிற விட தெரியாமல் அப்படி ஏங்கி தவிச்சு போகிறான். கடைசியில் எல்லாரும் ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு எளிமையான ஞானியை பார்த்து அவங்கள்ட்ட போய் தீர்வு கேட்குறான். சாமி, மனசு வந்து நிகழ்காலத்தில் வாழ்றதான் முழுமையான வாழ்வுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மனசை நிகழ்காலத்தில் வச்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, அதுக்கு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இருக்கிறது எல்லாமே நிகழ்காலம்தான்ப்பா, இறந்த காலம் எதிர்காலம் இல்லாதது, இருக்கிறத மறுத்து அளிக்காமல் நீ அப்படியே ஏற்றுக்கிறது தான் நிகழ்காலத்தில் வாழ்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சாமி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என் மனசு வந்து சதா முடிஞ்சதை பற்றியும் என்ன நடக்குமோன்னு எதிர்காலத்தை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது, எப்படி நிகழ்காலத்தில் அப்படியே நிலச்சி நிற்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி சரி, நீ கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட தங்கிடு, உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஞானியோட கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அவரோட அன்றாட நடவடிக்கைகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஞானி வந்து ரொட்டீனாக காலை மாலையில் அப்படியே ஆசிரமத்தை சுற்றி அப்படியே நடைப்பயிற்சி போயிட்டுருக்காரு. இவனும் அப்படியே கூட ஞானியோட போய் அப்படியே நடைப்பயிற்சி போகிறான். ஒரு நாள் சாயந்தரம் அப்படியே நடைப்பயிற்சி போகிறப்ப கருவேல மரத்தினோட முள் ஒன்று நம்ம ஆள் மேலே காலில் அப்படியே ஆழமாக குத்திடுது. வழியில் அப்படியே துடிச்சு போயிடுறான். வழி அவனுக்கு கடுகடுன்னு ரொம்ப கூடுதலாக இருந்தது. ஓரமாக இருந்த பாறையில் போய் அவன் அப்படியே உட்காந்துட்டான். ஞானி வந்து அவனோட காலில் ஏறின முள்ளை வந்து அப்படியே அகற்றிடுறாரு. அதுக்கப்புறம் வலி குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தான். இப்போ ஞானி வந்து அவங்ககிட்ட, இப்போ நீ ஒரு வலி உணர்வோடு இருக்கிற பற்றியா, அதை உணர்றது கூட நிகழ்காலம்தான், இந்த அனுபவம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறத உணர்றதை தான் நிகழ்காலம்னு சொல்கிறோம். இந்த அனுபவத்திலேருந்து விடுபடணும்னு இல்லை, இந்த அனுபவத்தை மாற்றணும்னு நீ போராடுறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எந்த அனுபவத்தையும் மறுதளிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிறது தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவன் வந்து, எல்லாம் புரியுது சாமி, ஆனால் அதுதான் என்னால் முடிய மாட்டேங்குது. ஏற்கனவே இந்த மாதிரி முள் குத்தி ஒரு மாத காலம் ரொம்ப அவதிப்பட்டேன், அது பற்றிய எண்ணமும் அது மாதிரி இப்பவும் ஆகிடுமோன்னு எதிர்கால பற்றிய பயமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி வந்து மனசு நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்குமா அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதே, இதை நான் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். உடனே ஞானி வந்து, ஓ மனசு இப்படி அலப்பாஞ்சிட்டு இருக்கிறது தான் இப்போ நிகழ்கால உண்மை, நிகழ்கால அனுபவங்கிறது அதுதான், மனசை அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கிறத மறுதளிக்காமல் அதோடு நீ முரண்படாமல் அதை ஏற்றுக்கிறது தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவன் கேட்குறான், சாமி அப்படின்னா மனசு எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறீங்களா, அதை நம்ம ஒன்றும் சரி செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஞானி சொல்கிறார், மனசு எப்படி இயங்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிறது, அங்கே அதை மாற்றி அமைக்கிற எந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது, நீ மாற்றி அமைக்க முயற்சிக்க இருக்கிறத மறுதளிச்சிக்கிட்டு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், அப்படின்னா எப்படி தான் வாழ்கிறது, மனம் போன போக்கிலலாம் நம்மளும் போயிட வேண்டியதானா, நம்மளோட முயற்சிக்கு இங்கே வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு அவர் சொல்கிறார், அகத்தளவில் முயற்சி தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது, புறத்தளவில் வந்து முயற்சி இன்மை தான் பிரச்சனையாக இருக்குது, நிகழ்காலத்தில் வாழ்வதுங்கிறது இன்னமும் நீ முயற்சி செஞ்சு அடையிறது கிடையாது, இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது தான், மன இயக்கத்தோடு முரண்படாமல் மனசில் தோன்ற சிந்தனைகளை புறச்செயலுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு புறத்தில் நீ வந்து திறம்பட செயல்படுறதான் நிகழ்காலத்தில் வாழ்கிறது, இதுதான் முழுமையான வாழ்வு கூட அப்படின்னு ஞானி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவனுக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆள் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால் எல்லாத்தையும் அகத்தில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு புறத்தில் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள